திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டுஞ்சத்திரம் அருகே பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு 3 முறை உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். பஞ்சாபில் உள்ள ஒரு கோயிலில் பிரசாதமாக வழங்கப்பட்ட மதுபானம். ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு வாங்கி குடிக்கும் காட்சிகள் வைரல். கடனை திரும்ப கேட்டு தனியார் வங்கி ஊழியர்கள் தாயை இழிவாக பேசியதாக புகார். மனம் உடைந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமீரக தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. உலக வர்த்தக கண்காட்சியில் தமிழக அரங்கை இன்று திறந்து வைக்கிறார். நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலை. 4 நாட்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 2.27 ரூபாய்க்கும் டீசல் 2.28 ரூபாய்க்கும் உயர்ந்தது. வரும் கல்வியாண்டு முதல் முடிவுக்கு வருகிறது எம்ஃபில் படிப்பு. கற்பித்தலுக்கு உகந்த படிப்பல்ல என கூறி யுஜிசி முடிவு. எரிபொருள் நிரப்பும் பணிக்காக கூடங்குளம் அணு உலை 2வது அலகின் மின் உற்பத்தி நிறுத்தம். தென் மாவட்டங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. சிதம்பரத்தில் போடப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு வாபஸ். 1 மாதத்துக்கு அமல் என்றும் கூறிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் அறிவிப்பு. சென்னையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த யோகா மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. விருதுநகரில் அரசு நிலத்தை தனிநபருக்கு பட்டா மாறுதல் செய்ததாக புகார். வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் துலக்கப்பட்டி விஏஓ பணியிடை நீக்கம். மதுரையில் கோயில் விழாவில் நடனமாடிக்கொண்டிருக்கும் போதே பரத கலைஞருக்கு திடீர் நெஞ்சுவலி. குடிநீர் அருந்திவிட்டு நாற்காலியில் அமர்ந்த சிறிது நேரத்தில் உயிரிழந்த பரிதாபம். சேலத்தில் பிரியாணி கடை உணவில் புழு என புகார். வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தால் பரபரப்பு. தேனியில் தந்தையை டாடா ஏஸ் வாகனத்தில் மோதி கொன்ற 16 வயது மகன். குடும்ப பிரச்சினையால் தாயிடம் பேசாமல் இருந்ததால் ஆத்திரம். புதுக்கோட்டையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து 61 ஏக்கரில் கடலை சாகுபடி. ஜேசிபி மூலம் அகற்றிய அதிகாரிகள். மாலை பதவியேற்கிறார் பிரதமர் மோடி. பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்க இருப்பதால் பல அடுக்கு பாதுகாப்பு. ஹிலாரி கிளிண்டனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தேர்தலில் வெற்றி பெற ரஷ்யாவுடன் ரகசிய கூட்டு என அவதூறாக பேசியதாக வழக்கு.
அவதூறு வழக்கில் ஆஜராவதில் இருந்து நிரந்தர விலக்கு கூறிய நடிகை கங்கனா ரணாவத் பிரபலமாக இருந்தாலும் நேரில் ஆஜராவது அவசியம் என கூறி மனுவை நிராகரித்த நீதிமன்றம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானது எஸ் எஸ் ராஜமௌலியின் RRR திரைப்படம் உலகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம்